வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரிப்பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிலே. நான் தற்போது சோபகிருதவரிடம் ஆனி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலை கூற உள்ளேன். காலம் 15 ஜூன் 2023 முதல் 16 ஜூலை 2023 வரையிலும். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் தான் வந்து கடந்த மாதம் 2023 ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து கடலுக்காக ஓடி ஒளியிருக்க அவமானம் பிடிச்சி சேலையை பிடிச்சி வலிக்கிறாயா பெண்ணாக இருந்தால் அப்படி கேள்வி கேட்குறாயா கடங்கால. ஆனால் இருந்தால் வேட்டியை உருவிட பார்த்துக்க காசு கொடுக்கல எனக்கு அப்படின்றான். மானபங்கம், அசிங்கம், அவமானம், மனசுக்குள்ளே எப்பவுமே ஜில்லுன்னு ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் நம்ம அவமானப்பட்டுடுவோமோ, அசிங்கப்பட்டுடுவோமோ, சிறைக்கு போயிடுவோமோ, ஜெயிலுக்கு போயிடுவோமோ, துரியோதன் சபையில் பாஞ்சாலியை புடவை பிடிச்சி வலிச்சானா அந்த மாதிரி உங்கள் மனசு இருக்குதுங்க விருச்சிக ராசி அன்பர்களே. மூன்று வகையில் கடன் வாங்கலான்னு மனசு நினைக்குது. ஒரு அந்நிய மதக்காரங்கிட்ட 4 தொகை வாங்கலாம், 4 லட்சம் இல்லை 4000 இல்லை 40000, பிராமணங்கிட்ட ஒரு 3000 இல்லைன்னா 300 ரூபா இல்லைன்னா 30000 ரூபா இல்லைன்னா 3 லட்சம், ஒரு வியாபார ஜாதிக்கிட்ட அதுவும் உங்கள் தாய் வழியில் வியாபாரம் பண்ணுறவங்கிட்ட ஒரு 2 லட்சம், 20000 2000 இப்படி வாங்கினா தான் இந்த மாதம் ஓட்ட முடியும் அப்படின்னு மனசில் இருக்கு. அடுத்தபடியாக மனைவி விஷயத்துக்கு வருவோம். அதுவா அந்த அம்மாவை பார்த்தாலே வந்து யம தர்மராஜனை பார்த்த மாதிரி பயம் இருக்கு. தொழிலோ போய் வந்து திண்டுக்கல் போட்டு போட்ட மாதிரி போட்டு லாக் பண்ணிட்டான். சரி, எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்துடலான்னா பொண்டாட்டி இனிமேலும் கூட வாழ மாட்டேன்ட்டு. அதே மாதிரி காம வேட்கை அதிகமாக இருக்கு. அந்த காம வேட்கை அதிகமாக உங்கள் எதிர்பார்த்துட்டு காட்டினதுனாலே கூட சில பேர் வாழ்க்கை சண்டை வந்துருக்கும். பெண் பிள்ளைகளை பெற்றவங்களாக இருந்தால் நேரத்தில் எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க. பாலியல் வன்புணர்வுகளுக்கு ஆளாக வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க, அப்பப்போ கேளுங்க, என்னம்மா இந்த மாதம் ஒன்று யாராவது ஏதாவது பண்ணாங்களா கேளுங்க, உடனே காப்பாற்றுங்க. தாய் உடல் நலம் கெடும், வியாபாரம் கெடும், சுய தொழில் கெடும் இந்த மாதம். இதுக்கு அடுத்தபடியாக அடிப்படை ஜாதகத்தில் யாருக்காவது பூர்வ புண்ணியம் வளர்த்து நல்ல தசா பகுதி ஒன்றா இந்த அமைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குன்னா அதிகமாக இருக்கும். அடுத்தபடியாக 5 நிகழ்வுகள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்க. முதல் நிகழ்வு கடந்த 10 மே 2023 முதல் 30 ஜூன் 2023 வரலாம். உங்களுடைய கௌரவம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. பிறகு 30 மே 2023 முதல் 8 ஜூலை 2023 வரலும் கணவன் மனைவி பிரிவினை வரலும் போய் ஸ்டேஷனில் நிற்குது. ஆமாம், எஃப்ஐஆர் போடட்டுமா இல்லை சேர்ந்து வாழ்கிறீங்களான்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, இல்லைன்னா கோர்ட்டில் பார்த்துக்கிறீங்களா. அந்த ரேஞ்சில் நிற்குது கணவன் மனைவி உறவு நிலை, காதலன் காதலி உறவு முறை, லிவிங் டுகெதர் உறவு முறை, லிவிங் டு ஹவர் உறவு முறை. அப்புறம் ஷேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க நான் சொல்கிற தேதியில் பண்ணால் அம்பட்டும் காலியாகிடும். அதுக்கு முன் பின் தேதியில் பண்ணிக்கிங்க. பண்ணக்கூடாத தேதி ஷேர் பிஸ்னஸ்ஸு, ஸ்பெகுலேஷன், கொடுக்கல் வாங்கல். 21 ஜூன் 2023 முதல் 13 ஜூலை 2023 வரலும் ஷேர் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. பிறகு அடுத்தபடியாக 8 ஜூலை 2023 இருந்து 16 ஜூலை 2023 வரலும் புது பார்ட்னர். அதேமாதிரி கணவன் மனைக்குள்ளே இப்போ விரிசல் வந்ததில்லை, அந்த விரிசல் இப்போ சரி செய்யறதுக்கான காலம் தான் 8 ஜூலை 2023 இருந்து 16 ஜூலை 2023 வரையிலும். பிறகு மீண்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகன விபத்தில், அது எப்போ, அதுதான் 30 ஜூன் 2023 கிட்டத்தட்ட 19 ஆகஸ்ட் 2023 வரலும் வண்டி வாகன விபத்து, தாய் உடல்நலம் கெட்டு போகிறதுனால செலவினங்கள், இப்படி பலவிதமான செலவினங்கள் உங்களுக்கு வரும். அசிங்கம் அவமானம் வரும். ஆமாம், கடன்காரன் கை ஓங்கும். சில பேர் சிறைக்கு வெல்ல சில பேர் சிறைக்கு கூட போக வேண்டியது. ஏற்கனவே செய்த தவறுக்காக இப்போது வந்து பெயில் வாங்கிட்டு வருவான். இப்போது வந்து பெயில் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும், அவன் வந்து வாரண்ட் காப்பி வாங்கிட்டு வருவான். அவங்களை தூக்கிறதுக்கு விடிகாலில் 3 மணிக்கு எச்சரிக்கையாக இருக்கும்.
அந்த காலம்தான் 30 ஜூன் 2023 முதல் நான் ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் கருணை. இந்த மாதம் 16 ஜூலையிலே முடிஞ்சாலும் அது 19 ஆகஸ்ட் 2023 வரலும் வண்டி வாகன விபத்துக்கள், வீடு தீப்பற்றி எரிவதற்கும், ஆமாம், நேச்சுரல் கலாமிட்டிஸில் போய் நீங்கள் சிக்கிக்கிறதுக்கும் இந்த ரயில் விபத்து, வாகன விபத்து மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும். பிறகு இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு பண உறவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படும். அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் உங்களை போன்ற விருச்சிகராசி அன்புகள் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான விருச்சிகராசி அன்புகளுக்கான பலாபலன் இதுவரையில் கூறினேன். நன்றி, வணக்கம். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபித்தம். சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம், சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.